இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஏ, டூ டிஏ பாருங்க. டூ டிஏ நம்ம போகிறது எப்படி பார்க்குறோம், ட்ராவல் அலவான்ஸ். இது வந்து கண்டிப்பாக நம்ம மார்ச் மாதத்துக்குள்ளே போட்டணும், பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்கும், எல்லா பள்ளிகளுக்கும் கண்டிப்பாக இது இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இன்சியேட்டர் போகிறோம், ஃபைனான்ஸ் போகிறோம், ஃபைனான்ஸ் தான் போகணும், எல்லாமே ஃபைனான்ஸ் தான், ஹெச்ஆரில் வேலை இல்லை. ஸோ வந்து இது வந்து கன்வென்ஷன் பில்லு, அதனால் வந்து ஃபைனான்ஸில் தான் வேலை. அப்புறம் பில்ஸ், பில்ஸ் ஐஸ்கான் போகிறோம், பில் ஐக்கான் போகிறோம், பில் ஐக்கானில் கிரியேட் பில் போகிறோம். அப்படின்னப்போ வந்து கிரியேட் பில் போகிறோம், கிளிக் பண்ணுறோம். நம்ம பார்க்குறது டூ டிஏ பில், டூ டிஏ பில்லாம் பார்த்துக்குறோம். சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த டூர் பிடிஏபிள்ன்றது நம்ம அந்த ஹெட் ஆஃபீஸு அதெல்லாம் கையில் வச்சுருக்கணும், எந்த ஹெட்டில் வந்து அமௌண்ட்டு போட்டாங்கன்றதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அதில் வந்து இதில் வந்து பில் டைப் இருக்கும் பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறீங்க. இதில் முக்கியமாக சூஸ் பண்ண வேண்டியது நான் சாலரி எம்ப்ளாய் மேனுவல், நான் சாலரி எம்ப்ளாய் மேனுவல் அதான் நாம் டைப் பண்ணணும். அதுதான் வந்து டூ டிஏக்கான பில் இருக்குது. பேஜ் மாறும், பேஜ் மாறின பிறகு இதில் அடுத்து வந்து எக்ஸ்பென்ஷன் டைப் இருக்குது, எக்ஸ்பென்ஷன் டைப் வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் கிளிக் பண்ணால் கடைசியாக இருக்கும் டூ டிஏன்னு இருக்கும், கடைசியாக வந்து டூ டிஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். ஹெட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ நாம் இந்த அக்கௌண்ட் நேம் என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் கோடாக மாற்றினா கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இதில் வந்து அந்த நம்முடைய ஹெட் 220 202 அந்த ஹெட் நாம் வந்து சரியாக பார்த்து போட்டலாம். இது நமக்கு எல்லாருக்குமே ஹெட் வந்து எல்லாருக்குமே தெரியும், அதனால் அந்த ஹெட் வயசை நம்ம போட்டோம்னா நமக்கு மேல் 101. இப்போ வந்து இந்த ஹெட் நம்ம சூஸ் பண்ணுறோம், இதில் வந்து ஈஸியாக இருக்கும், இது மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால் அக்கௌண்ட்டு நேமை மாற்றி அக்கௌண்ட் கோடாக வச்சுங்க, ஈஸியாக நமக்கு வந்துடும். பெனிஃபிட் டைப்பு எம்ப்ளாயி தான் கொடுப்போம், மோஸ்ட் நம்ம எம்ப்ளாயும் கொடுப்போம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து டூ டிஏ அப்படின்னு நம்ம போடலாம். டிஏ அப்படின்னு நம்ம போடலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கண்டினியூ தரும். இதில் வந்து நம்ம அமௌண்ட் வந்துடும் பாருங்க, இந்த பட்ஜெட் அமௌண்ட் கண்டிப்பாக இங்கே வந்துடும். இந்த அமௌண்ட் வந்தால் தான் நம்ம இந்த பில்லை நம்ம போட முடியும், இல்லைனா போட முடியாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து நீங்கள் வந்து ஏர்லைன் இருக்கும், இந்த ஏர்லைனில் வந்து பில்லைன் இருக்கும், அதில் வந்து ஏர்லைன் கிளிக் பண்ணுறோம். ரெண்டு தான் பண்ண போகிறோம், இதை வந்து அந்த பில்லைன் அடுத்த பண்ண வந்து பெனிஃபிஷரி ரெண்டு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதில் இன்வாய்ஸ் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் ப்ரொசீடிங் என்ன நம்பர் இருக்கோ அந்த ப்ரொசீடிங் கொடுக்கலாம். இன்வாய்ஸ் டேட்டு, இந்த டேட் உங்களுக்கு எப்போ வந்து இந்த பில்லு அந்த வந்ததோ அதை நீங்கள் டேட் போடலாம். நான் தோராயமாக வந்து ஜனவரி 4 தரேன். இந்த பில்லுலாம் வந்து பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே போட்டணும், பிப்ரவரி மாதம் எல்லோரும் போடுற மாதிரி வரும். சேங்ஷன் ஆர்டர் அது மாதிரி வந்து போடுங்க. சேங்ஷன் டேட் எப்போ வந்து நம்ம பள்ளி பொறுத்த வரைக்கும் வந்து டிஓ என்றைக்கு சேங்ஷன் ஆர்டர் போட்டாரோ அந்த டேட்டை நம்ம இங்கே போட்டுக்கலாம், அந்த டேட்டை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இன்வாய்ஸ் அமௌண்ட்டு நமக்கு இருக்கும், அந்த அமௌண்ட்டு நான் ஒரு தோராயமாக வந்து அங்கே இருக்கிறது 1000 ரூபா போடுறேன், சில பேருக்கு 3000 ரூபா வரும், சில பேருக்கு 3500 4000 வரும், அந்த மாதிரி வரும். டிஸ்கிரிப்ஷன் நம்ம டிஏன்னு டைப் பண்ணாக்கணும் போதும், ஓரளவு இதை நம்ம டைப் பண்ணிடணும். எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அதாவது பில்லைனில் ஆட் பில்லு எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா
பெனிஃபிஷரி யாருக்கு போனது அப்படின்றது. ஸோ பெனிஃபிஷரினா அங்கே அதே மாதிரி ஆட் பெனிஃபிஷரி நம்ம டைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், ஆட் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ண பிறகு இந்த அமௌண்ட் யாருக்கு போனோம், பெனிஃபிஷரி டைப் இருக்கும், பெனிஃபிஷரி டைப் யாருக்கு போனோம், நம்ம ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாய்க்கு தான் போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அது எம்ப்ளாயி தான் தரணும். எந்த எம்ப்ளாயி பண்ணால் கண்டிப்பாக அதில் வந்து எம்ப்ளாயி இருக்கும், அந்த எம்ப்ளாயி கொடுக்கணும். ஸோ டூ டிகிரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்முடைய எம்ப்ளாயி தான் போடுவோம். கோடு இங்கே என்ன பண்ணும், யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுடைய கோடை நம்ம டைப் பண்ணுறோம். நம்ம இதை யாருக்கு இந்த டிஏ அனுப்பணுமோ அவங்க நம்பரை போடுறோம், இல்லை அவங்க பத்தில் பேர் வரும். அப்புறம் வந்து அடுத்து வந்து பேமெண்ட் டைப்பு, கண்டிப்பாக இசிஎஸ் தான் அனுப்புகிறோம். அதை அந்த இசிஎஸ்ன்னு நம்ம அதில் டைப் பண்ணால் கோ தரும், அப்புறம் செக்காக இசிஎஸ் தான் கேட்கும். நம்ம கண்டிப்பாக இசிஎஸ் தான் கொடுப்போம், இசிஎஸ் தான் அவைலபிள், அதை கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த எம்ப்ளாய் கோடு, அதாவது எம்ப்ளாய் கோடுனால் ஒன்றும் இல்லைங்க, அது எம்ப்ளாய் ஐடி, 11-digit ஐடி தான் எம்ப்ளாய் கோடு. அதை நம்ம டைப் பண்ணுறோம், டைப் பண்ண பிறகு அந்த அமௌண்ட் அவங்க பேங்க் நம்பர்லாம் காட்டும், அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு இங்கே 1000 ரூபா இருக்கும். மறக்காமல் இங்கே நம்ம சேவ் பண்ணணும், சேவ் தான் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கிறோம். ஸோ நம்ம சேவ் பண்ணிடுறோம், சேவ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம அந்த அப்டேட் பண்ண சொல்லும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணாமல் அடுத்த லெவலில் கொண்டு போகாதுன்னு சொல்லும். அது நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணோம், அதாவது அந்த பொசிட்டிங் இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். இந்த சூஸ் பைலில் போய்ட்டு அது பள்ளிக்கலுக்கு டிஓ அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த ஆர்டரு டிஓ சிஓ அது மாதிரி அவங்க கொடுக்குற ஆர்டரை வந்து அப்டேட் பண்ணோம். அந்த ஆர்டர் காப்பி, அந்த ஆர்டர் காப்பியை நாம் அதை வந்து அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் டைட்டில் வந்து 2TN கொடுத்தா போதுமானது, டிஸ்கிரிப்ஷன் வந்து தேவைப்பட்ட தரலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை கொடுத்துட்டு மறக்காமல் அப்லோட் பண்ணோம், அதை வந்து அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டோம். இப்போது ஃபார்வேர்ட் பண்ணுறேன். இங்கே ரெண்டு ஃபைலுக்கும் அப்லோட் பண்ணலாம். ஃபார்வேர்ட் பண்ண பிறகு நமக்கு ஒரு பில் நம்பர் வரும். இந்த பில் நம்பரை குறித்து வச்சுங்க, இந்த பில் நம்பரை குறித்து வச்சுங்க, நமக்கு பில்லை வந்து சர்ச் பண்ண உதவும். நம்ம இதை ஓகே பண்ணிவிட்டு பில் நம்பர் குறித்து வச்சுங்க, இந்த பில் நம்பர் நம்ம உதவும். அதுக்கப்புறம் இது வெரிஃபையர், அப்ரூவர், இந்த மூணு லெவலுக்கு நம்ம இதை கொண்டு அடுத்த லெவல் வந்து நம்ம என்ன பண்ணோம், வெரிஃபையரில் போயிட்டு இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு வெரிஃபையரில் போயிட்டு நம்ம பில்லை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மூணு லெவல் அதை அப்லோட் பண்ணணும். ஸோ லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வெரிஃபையருக்கு அடுத்து நம்ம வெரிஃபையரில் ஐடி நான் ஓப்பன் பண்ணணும். அங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வெரிஃபை ஐடி வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் மீண்டும் அப்ரூவல் ஓவர் பண்ண வேண்டியது தான். ஸோ வழக்கமான இது சாலரி பில் போகிற மாதிரி தான், இங்கேருந்து சாலரி பில் போகிற மாதிரி நம்ம இதை அப்ளை பண்ண வேண்டியது தான். அடுத்து வெரிஃபரில் ஃபைனான்ஸ், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபைனான்ஸ் கிளிக் பண்ண உடனே அந்த நம்ம போட்ட டிஏ பில்லு இங்கே இருக்கும், இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ போட்ட அந்த பில் நம்பர் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணி இதை என்ன பண்ணும், இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்த லெவலுக்கு இதை நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ரூவில் வரும், அப்ரூவில் போயிட்டு நம்ம இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அடுத்தது வந்து மறக்காமல் இங்கே என்ன பண்ணோம், கண்டினியூ ஆக்ஷன் தரணும். கண்டினியூ ஆக்ஷனை மறக்காமல் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது வந்து அப்ரூவர் அங்கே போய் பண்ணணும். அது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பில்லு வந்து லாஸ்ட்டாக டெஸ்ட் வரைக்கும் ஃபார்வர்ட் ஆகிடும்.